பிராக்ட் ஐடியாஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேஃப்டி ஸ்ட்ரெஸ் பால். ஸ்ட்ரெஸ் பால் இப்போ நம்ம என்ன பண்ண அதை வச்சு என்ன செய்யணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா சைலியம் ஹக்ஸ்னு ஒரு பொடி உண்டு, அதை வந்து நம்ம வந்து இதில் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்க்கலாம். அப்புறம் நிறைய சேர்த்தா வந்து இது வந்து ரொம்ப தண்ணி ஆயிடும். முதல்ல வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து முதுரு உதிராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி தேவை. இது வந்து நல்லா வந்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விட்டுறாதீங்க, அப்புறம் வந்து தண்ணி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் தான் வந்து அது நம்மளுக்கு அது தேவை எவ்வளோ வருதுன்னு தெரியும். நிறைய விட்டுட்டு அப்புறம் போ இதாயிரும் தண்ணி ஆயிரும். இப்போ கொஞ்சம் சேர் இது பார்த்தீங்களா, இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சமயம் வந்துச்சு, அதனால வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது சேருது தான். இப்போ கொஞ்சம் கூட வாட்டர் விட்டுக்கலாம் போதும். கொஞ்ச நேரம் வந்து கலக்கிட்டு இருந்தது. பார்த்தீங்களா இது சேருது. இப்போ மாதிரி இதை ஒரு கை விடாம 5 மினிட்ஸ் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம். அது வந்து சேருது. கொஞ்ச நிமிஷம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை வந்து டீ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து விடுங்க. பார்த்தீங்களா இது சேருது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்களா இப்படி சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து கையில் எடுத்து வந்து இப்படி வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். முதல்ல வந்து ஒட்டும், அப்புறம் வந்து ஒட்டாது. ஒரு 5 மினிட்ஸ் இப்படி பண்ணிட்டுருங்க, அது வந்து மாறிடும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ பண்ணிக்கோங்க. நான் இது ஸ்ட்ரெஸ் பால்னால நான் பால் சைஸ் பண்ண போகிறேன். அதேமாதிரி இப்படி பண்ணிட்டுருங்க. இது இப்போ எனக்கு வந்து அவ்வளோ ஒட்டலை. நம்ம கரெக்டாக தண்ணி சேர்த்தனால தான் இப்படி வந்து வந்திருக்கேன். ஓவராக தண்ணி சேர்த்தா வந்து தண்ணி ஆயிடும், இந்த பொடியெல்லாம் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது வந்து நிறைய தண்ணி விட்டதுனால அது வந்து தண்ணியாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ கொஞ்சம் போல விட்டேன், இது கரெக்டாக.
வந்துருச்சு. பார்த்தீங்களா எப்படி அழகாக வந்திருக்கு. பார்த்தீங்களா எல்லாம் அழகாக வந்திருக்குன்னு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒட்டினது தான். இன்னும் 2 மினிட்ஸ் வந்து பண்ணி பார்த்தேன். இவ்வளோ நாளாக வீடியோ போடல, இப்போந்தான் எனக்கு வந்து டைம் இருந்துச்சு. நல்ல கொஞ்ச நாள் போடல, இப்போ தான் போட்டேன். பார்த்தீங்களா ஒரு அழகாக வந்து வந்திருக்கேன். இப்போ இது ஒட்டவே இல்லை. இன்னும் ஒரு 1 மினிட் வந்து கண்டிப்பாக நின்றுங்க. பார்த்தீங்களா இப்போ ஒட்ட மாட்டேங்குது. இது ஏற்கனவே ஒட்டனால இந்த கையில் வந்து நான் வச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்களா ஒட்டவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து பண்ணிடலாம். 1.5 தான் ஒட்டிச்சு. அதனால் ஒட்டுறதுனால நான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் இது பண்ணிடுறேன். உங்களுக்கு அப்படி ஒட்டிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணிகிட்டு இருக்கணும், இதை வந்து உருட்டுகிட்டே இருக்கணும். இப்போ ஒட்டல் எனக்கு ஒட்டவே இல்லை. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக வந்து இந்த பால் வந்து வந்திருக்கு. பார்த்தீங்களா ஸ்ட்ரெஸ் பால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.